ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்னன்னா, நல்ல மழை வந்து மதியானம்லாம் பயங்கரமான மழை பெஞ்சுது. ஸோ மழை பெஞ்சு இப்போ ஒரு நல்ல கிளைமேட்டாக இருக்குது. ஈவினிங் வந்துட்டு இப்போ அரௌண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5:15 அந்த மாதிரி ஆயிருக்கு. ஈவினிங் வந்து ஏதாவது நல்லா கொஞ்சம் காரமாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு காடை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காடை தந்தூரி தான். ஸோ இது வந்துட்டு நாங்கள் வந்து வீட்டில் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த காடை தந்தூரிக்கு வந்துட்டு செட்டப் எல்லாமே வந்துட்டு பண்ணி அதை வந்துட்டு ஃபுல் குக் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, நல்லா வருதா இல்லை ஏதாவது இடையில ஏதாவது கோளாறு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் வந்து மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஃப்ளவர் பாட்டில் கெபாப் சிக்கன் பண்ணோம் பார்த்திங்களா, அன்னைக்கு இதே மாதிரி தான் கிளைமேட் இருந்துச்சு. அப்புறம் கம்ப்ளீட் செட்டப்பை வந்து கீழே தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மழை வரக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஃப்ளவர் பாட்டு தூக்கி போகிற மாதிரி கம்ப்ளீட்டாக தூக்கி போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன் அப்படின்னா அந்த பேஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த தந்தூரி பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாடியே போயிட்டு இந்த செங்கல் அதெல்லாம் வந்து தேடி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இங்கே பாருங்கள், நாங்கள் ரெண்டு முழு காடை எடுத்துருக்கோம். இதை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக இந்த மாதிரி அங்கங்கே கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்றேன். இது கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன் போதும், ரொம்ப போட்டீங்கன்னா மாவு மாதிரி இருக்கும். வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சமா, பெப்பர் கொஞ்சமா, கொஞ்சம் தயிர். தயிர் போட்டீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மசாலாலாம் நல்லா கோட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் போல் ஊற வைப்போம். ஊற வைக்கும் போது தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற இதுலேயும் கொஞ்சம் நல்லாவே மசாலா போட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டாம், நார்மலாக வெளியே வச்சுருங்க. ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைப்போம். நாங்கள் இன்னைக்கு தந்தூரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம்னு பாருங்கள். செங்கல் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மாதிரி தான் போய் வந்து நாங்கள் செங்கல் வந்து கலெக்ட் பண்ணுறோம். செங்கல், ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட மெயின் பேஸ். ஆக்சுவலாக செங்கல்லையே வந்து பேஸ் வந்து அடுக்கலாம். ஆனால் வந்துட்டு இது ஒரு இடத்துல கீழே கிடந்தது. சரி, இது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த கல் வந்து கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணுங்கள், அந்த பாக்ஸ் ஷேப்பில் வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் மட்டும் வந்து கல்லை உடச்ச மாதிரி வைக்கணும். ஸோ அப்போ தான் அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. அஷா, நம்ம வந்து ஒரே ஒரு பேஸ் மட்டும் கொடுத்து பார்த்தோம். ஒரு பேஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது தீ எரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் தந்தூரி பண்ணுறதுக்கு வந்து பீஸ் வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இன்னொரு அடுக்கு கொடுக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து அந்த காடை பீஸ் வச்சோம்னா அது கீழே வந்து நல்லா கேப் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கேப் இருந்தால் தான் வந்துட்டு நல்லா அது வந்து குக் ஆகும். கொஞ்சம் நல்லா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அடியில் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தேங்காய் பண்ணாடை இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸோ அந்த பண்ணாடை வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து தீ பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பேப்பர் பற்ற வைக்கிறேன். பேப்பர் வந்து ஈஸியாக பற்றிக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணாடையும் பற்றிடும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் தீ பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன குச்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து உள்ள போடுங்க. ஏன்னா இனிஷியலாக வந்து தீ கொஞ்சம் நல்லா பிடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி குச்சி தேவை. ஆக்சுவலி பெரிய மதிகோதியாக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இது பண்ணுறதுக்காகவே. ஸோ நம்ம இதில் இப்போ குத்தி அதில் வைக்கலாம். இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இருக்குது. இப்போ நம்ம காடை வந்து ரெடியாக இருக்குது.
உள்ள களத்துல இறங்கிறதுக்காக கங்கு வந்து நல்லா பிடிச்சிருச்சு. நம்ம லைட்டா வந்து ஊதினாலே வந்து இது வந்து நெருப்பு பயங்கரமா வரும். சோ இப்ப நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இப்ப நம்ம வைக்கலாம். நம்ம காடை களத்துல இறங்கிருச்சு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்தை கழிச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சூட்ல வந்து நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பச்சை ஃப்ளஷ் வந்து மாறி வந்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்மையா இருக்கு பாருங்க பார்க்க. ஸோ ரொம்ப அப்படியே வச்சிடாதீங்க, கறியிரும். ஸோ வந்து கீப் ஆன் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். பா ஈவினிங் டைம்ல ஆக்சுவலாக இந்த மாதிரி மேலே மாடியில் உட்காந்து வானத்து பக்கத்தையே ஒரு தனி சுகம் தான், செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த என்விரான்மெண்ட்டே. அங்கே பாருங்கள் சன்செட் அப்படியே தங்க கலரில் வந்து மலைக்கு பின்னாடி தெரியுது, பயங்கரமாக இருக்குது. இங்க பாருங்க காடை ரெடி, செம்மையா இருக்கு. அந்த தந்தூரி ஸ்மெல் ரூம் பாத்துக்கீங்களா, அது வந்து பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க மாசா இருக்கு. உங்களுக்கு ஈவினிங் டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்நாக் மாதிரி இருக்கும். லெக் பீஸ் இது, அந்த மசாலா நல்லா சூப்பரா கோட் ஆயிருக்கு. வேற லெவல் டேஸ்ட் நிஜமா. இதுல வந்து ஒரு டிராப் ஆயில் கூட நம்ம விடாம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வீக்கெண்ட்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணுறது வந்து சூப்பராக இருக்கும், உங்களுக்கு டைமும் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒன்று டிஃப்ரெண்டாக சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதை கீழே போடுங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது போக பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் அப்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சோ இன்னொரு ஒரு வீடியோல பார்ப்போம். பை.